தற்போது ரயில் சீசன் டிக்கெட்டுகளை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரயில்வே துறையை ஒரு ஆணையமாக மாற்றவும், தற்போது வழங்கப்படும் ரயில் சீசன் டிக்கெட்டுகளை ரத்து செய்யவும் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் உண்மை நிலையை அறிய டெய்லி சிலோன் புகையிருத திணைக்களத்திடம் இது தொடர்பில் வினவினோம். புகையிருத சீசன் பயண சீட்டுகளை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சு ஒருவர் இதன்போது தெரிவித்தார். இந்த ரயிலில் தினமும் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 3.5 லட்சம். இதில் சுமார் 1.5 லட்சம் பயணிகள் சீசன் டிக்கெட்டுகள் மூலம் ரயிலில் பயணம் செய்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கான ரயில்வே சீசன் டிக்கெட் அந்தந்த பயணத்தின் மதிப்பில் 15% கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. தனியார் துறை ஊழியர்களுக்கு பயண கட்டணத்தில் 40% மதிப்பில் சீசன் டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. தற்போது ரயில்வே திணைக்களத்தின் மாதாந்திர செலவினத்துடன் ஒப்பிடுகையில் மாத வருமானம் 1/3 உள்ளது. மாதாந்த எரிபொருள் செலவுக்கு மட்டும் போதுமானது என ரயில்வே திணைக்களத்தின் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள dailyslon.lk வலைத்தளத்தினை பார்வையிடவும்.